தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மைக்கு கிடையாது, அவுட்டோர் நாய்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏதோ தோப்பு உள்ள உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ உண்மை தான், இது நான் வந்து வெளியில் வந்திருக்கிறதுனால இந்த டைமில் ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டலேருந்து. ஸோ நானும் வெளியில் இருக்கிறதுனால இமிடியேட்டாக உங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்றதுனால இருந்த இடத்துலேருந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன். அதனால் வாய்ஸும் கொஞ்சம் லோவாக இருக்கும், இடமும் கொஞ்சம் இடம் பார்க்குறது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். சரி, ஃபஸ்ட்டு முக்கியமான வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சம்மந்தமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருக்கு, அதை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது வந்து லாஸ்ட் சான்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க மெடிக்கல் கவுன்சிலிங். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் கோட்டா நமக்கு நடந்தது. இதில் சில பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. சில பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஆனால் காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டீங்க. சில பேர் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கலாம், ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வெளியே வந்திருப்பீங்க. ஸோ இந்த மூன்று நம்பர்கள், இந்த கேட்டகரியில் இருக்கிற யாராக இருந்தாலும், அதாவது ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க, ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணாதவங்க, அதை நாட் ஜாயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க, இது இல்லாமல் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணவங்க. ஸோ இந்த மூணு கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. திரும்ப நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுடைய காலேஜை நீங்கள் அலாட் பண்ணி திரும்ப படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து இப்போ உடனே வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு இந்த டைம் எல்லாம் முடி கவுன்சிலிங் டைம் அடுத்த இது வர்றதுக்குள்ளே நீங்கள் இது வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வெப்சைட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்லாம் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யார் யார் பண்ணலாம், ஏற்கனவே வந்து சில பேர் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்ருப்பீங்க, அவங்க திரும்ப வந்து பண்ணலாமானா அவங்க டைரெக்டாக பண்ண முடியாது. இப்போ நான் சொன்ன இந்த கேட்டகரிக்குள்ளே யாராவது இருந்தீங்க அப்படின்னா பண்ணலாம். ஃப்ரெஷர், ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பண்ணாதவங்க வந்து பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஜாயின் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, ஜாயின் பண்ணாமல் இருந்தால் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நீங்கள் காலேஜை செலக்ட் பண்ணலாம், எந்த காலேஜ் வேணும் அந்த காலேஜை செலக்ட் பண்ணிக்கிங்க. காரணம் என்னென்னா, இது ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 18-20 லட்சம் ரூபா வரைக்குமே போகும் மேனேஜ்மெண்ட் சீட்டு. ஸோ அப்போ இந்த அளவுக்கு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணவங்களும் சரி, ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணாதவங்களும் சரி, இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ண முடியாமல் தான் வெளியே வந்திருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இப்போவும் அதே டிஃபிகல்ட்டி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துங்க, முடியுமா செக் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸை பண்ணுங்கள். ஸோ இது இப்போ இது லாஸ்ட் சான்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபைன் கட்டுற நிலைமைக்கு வந்துடக்கூடாது. எல்லாமே காலேஜ் அலர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காலேஜுக்கு அலர்ட் பண்ண எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க, அல்லது நீங்கள் கட்டின பணத்தை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதனால் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ முடிவு பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க, அமௌண்ட்டு உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு பேரண்ட்டோட வீட்டில் கலந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேணாமன்றதை முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, திரும்ப சொல்கிறேன், புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணவங்க பண்ணிக்கலாம், காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கண்டினியூ ஆனவங்க திரும்ப வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம், ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணாத மாணவர்கள் அவங்களும் வந்து இப்போ ப்ராசஸ் உங்கள் ஸ்டெப் வந்து திரும்ப வந்து ஜாயின் பண்ண முடியும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.